என்று நாங்கள் அன்பியங்களூடாக கிறிஸ்தவ வாழ்விற்கான புதுப்பித்தல் என்னும் கருப்பொருளில் சிந்திப்போம் இலங்கையிலே அன்பியங்கள் உருவாக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்து வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அன்பிய ஆண்டிலே கிறிஸ்தவ வாழ்விற்கான புதுப்பித்தல் என்கின்ற கருப்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாம் பக்திக்கான் சங்கத்தின் நிறைவை நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற விலையில் அது புதுப்பித்தலுக்கான விடயங்களை முன்னிலைப்படுத்தி இருப்பது தெளிவாகின்றது அந்த வகையில் இன்று ஒவ்வொரு திரு அவையும் புதுப்பித்தல் ஊடாக பயணிப்பதற்கு அன்பியங்கள் சிறந்த கருவிகளாக இருக்க முடியும் இன்று தனி மனிதனுக்கு புதுப்பித்தல் தேவை குடும்பத்தினருக்கு புதுப்பித்தல் தேவை அன்பிய குழுமத்தினருக்கு புதுப்பித்தல் தேவை நம்மை நாம் புதுப்பிக்கின்ற பொழுது அங்கு மாற்றம் ஏற்படும் நம்மை நாம் புதுப்பிக்கின்ற பொழுது அங்கு வளர்ச்சியும் உயர்ச்சியும் வெற்றியும் ஏற்படும் என்பது உறுதி நாங்கள் ஒரு வாகனத்தை ஏறக்குறைய பல நாட்களாக பாவித்த பிற்பாடு அதை மீள நாங்கள் செயற்படுத்துவதற்கு அதை சர்வீஸ் செய்து நாங்கள் பயன்படுத்த முடியும் அதேபோன்று வாழ்க்கை முறையை நாங்கள் மீள ஒரு தடவை சர்வீஸ் செய்து கட்டி எழுப்புவதற்கும் வளர்த்தெடுப்பதற்கும் அன்பியங்கள் உதவிகளாக இருக்கும் அன்பிய ஒன்று குடலிலே ஏழு படிமுறைகள் இருக்கின்றன அதில் முதலாவது படிமுறையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகி இயேசுவை கூவி அழைத்தல் என்பது காட்டப்படுகின்றது நம்மில் ஒருவர் அல்லது இருவர் ஆண்டவராகி இயேசுவை கூவி அழைக்க முடியும் அவ்வாறு கூவி அழைக்கின்ற வேளையில் நற்செய்தியில் இடம்பெற்ற சம்பவங்களை தொட்டு காட்டி இயேசுவை கூவி அழைக்கின்ற பொழுது பங்கேற்கின்ற பங்கேற்பாளர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இடம்பெற்ற விடயங்களை ஒரு தடவை மீளக் கொணர்ந்து தாங்கள் அதனூடாக விசுவாச நிகழ்வுகளை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என்பது உறுதி இரண்டாவதாக இறைவார்த்தை படிப்பு இன்று இறைவார்த்தை வெறுமனே திருப்பலிக்குள் மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தது இப்பொழுது அன்பியங்கள் வந்த பிற்பாடு திருப்பலிக்கு வெளியே இறைமக்கள் அன்பிய ஒன்று குடலுக்காக சமூகம் கொடுக்கின்ற வேளையில் அதை படிப்பதற்கான சந்தர்ப்பங்களை பெறுகின்றார்கள் அடுத்து திருப்பலி வேளையில் பொதுநிலையினர் தங்களுடைய மனதில் தொட்ட விடயங்களை வெளிப்படையாக பகிர்வதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்காது ஆனால் அன்பிய அமர்களிலே பொதுநிலையினர் இறைவார்த்தையின் அடிப்படையில் மனதில் தொட்ட விடயங்களை பகிர்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன அவ்வாறு பகிரப்படுகின்ற பொழுது கேட்பவர் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்படுவார் ஆழப்படுத்தப்படுவார் அடுத்ததாக மூன்றாவது படிமுறையை பார்க்கின்ற பொழுது மனதில் தொட்ட விடயங்களை வெளிப்படையாக மூன்று தடவைகள் சொல்லுதல் வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது சக்தி மிக்கது என்று சொல்லப்படுகின்றது அந்த வார்த்தை ஒவ்வொரு குழுமத்தையும் அல்லது தனிநபரையும் தொடும் என்பது உறுதி அந்த வகையில் தொட்ட வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது கேட்பவர்களுக்கு இதமாகவும் அதே வேளையில் அந்த வார்த்தையை குறித்து சிந்திப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது நான்காவதாக வெளிப்படுத்திய அல்லது பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை அமைதியில் இருத்தி தந்தியாம் இறைவனோடு செபத்தினோடாக உறவாடுகின்ற விலையில் அவர் கொடுக்கின்ற வெளிப்படுத்தல்களை அல்லது அது சம்பந்தமான தெளிவுகளை உணர்கின்ற பொழுது அல்லது அதை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகின்ற பொழுது இன்னும் அந்த வார்த்தைக்கான ஆழமும் அந்த வார்த்தைக்கான முழு பொருளும் அர்த்தமும் கிடைக்கப்படக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக சமூக நல செயற்பாடுகளை அலசி ஆராய்ந்தலும் அதற்கான தீர்மானங்களும் எடுத்தல் சமூகங்களை பொறுத்தமட்டில் பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றன இந்த தேவைகளை ஒவ்வொன்றாக அடுக்கி அதில் எதை நாங்கள் முதன்மையாக செய்ய வேண்டும் என்கின்ற தீர்மானங்களை எடுத்து அதற்கேற்ப செய்கின்ற பொழுது அந்த சமூக நல செயற்பாட்டுக்கான முழு வடிமமும் சிறப்புறும் என்பது உறுதி இன்று பல்வேறு விதமான தேவைகளோடு ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அன்பியங்களூடாக சிறப்பாக அணுக முடியும் என்பது உறுதி எடுத்துக்காட்டாக ஒரு அன்பிய குடும்பத்திலே ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுகிறேன் வைத்துக்கொள்வோம் அந்த பிள்ளையினுடைய வீட்டிற்கு சென்று தேவைகளை சரியாக இனங்கண்டு அந்த தேவைகளை அன்பியங்களூடாக நிறைவேற்றி கொடுப்பதன் மூலம் அப்பிள்ளை மேல் பாடசாலைக்கு சென்று கற்றலை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் ஒருவர் ஒரு வீட்டிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு போதிய வருமானம் இல்லை அல்லது பொருளாதார ரீதியான கட்டமைப்புகள் இல்லை அன்பியங்கள் ஒன்று சேர்ந்து அந்த நோயாளியை பார்ப்பதும் செபிப்பதும் அடிப்படை தேவையை நிறைவேற்றி கொடுப்பதும் அந்த நோயாளிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதே வழியில் அவர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களையும் பெற்றுக்கொள்வார் என்பது உறுதி அடுத்து அன்பியங்களிலே ஒன்று கொடுகின்ற வேளையில் சில வேளைகளில் ஞாயிறு திருப்பள்ளிக்கு செல்லாதவர்களை இனங்கண்டு ஞாயிறு திருப்பலியின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை ஞாயிறு திருப்பலிக்கு அழைத்து செல்ல முடியும் அடுத்து ஆலயத்தோடு தொடர்பில்லாமல் பல இறைமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஆலயத்தோடு தொடர்பு கொள்ளவும் அன்பியத்தோடு தொடர்பு கொள்ளவும் வைக்க வேண்டிய பாரிய பொறுப்பையும் அன்பியங்கள் பெற்றுக்கொள்கின்றன மேலும் இந்த அன்பியங்கள் பங்கு தந்தைக்கு வலதுகரமாக இருந்து செயல்படுகின்றார்கள் பங்கின் நிர்வாகம் பல்வேறு தரப்பட்டதாக இருக்கின்ற விலையில் அதை அன்பிய ஊக்கிப்பாளர்கள் அன்பிய குழுமங்கள் ஒன்றிணைந்து பகிர்ந்து கொண்டு நிறைவேற்றுவதனூடாக பங்குத்தந்தையினுடைய பாரிய சுமைகள் குறைக்கப்படும் அடுத்ததான் நாங்கள் ஏழாவது படிமுறைக்கு வருகின்ற பொழுது சபம் அல்லது இறுதி பாடல் அவ்வாறு இறுதிச்சபத்தை மேற்கொள்வதூடாக எல்லோரும் கலைந்து செல்வதற்கும் அதே வேளையில் நன்றி பாடலை பாடுவதனூடாக கடவுள் செய்த நன்மைத்தனங்களை ஒரு தடவை நினைத்து பார்த்து அவரை போற்றவும் அவரை புகழவும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏழு படிமுறைகளை ஒத்த அன்பிய வாழ்க்கை முறை வாழ்வுக்கு பல உதவிகளை மேற்கொள்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது அது ஒரு பொழுதும் குறைவுகளை ஏற்படுத்தாது நிறைவுகளைத்தான் தந்து கொண்டிருக்கும் எனவே ஒவ்வொரு இறைமகனும் இறைமகளும் அன்பியங்களுக்கு தவறாமல் சென்று ஒன்று கூடி வார்த்தையை தியானித்தல் வார்த்தையை வாழ்வாக்குதல் சமூகநல செயற்பாடில் ஈடுபடுதல் போன்ற நிகழ்வுகளில் தங்களை ஈடுபடுத்தியதன் ஊடாக அவர்கள் ஆன்மீக வாழ்வில் உயர முடியும் என்பது உறுதி புதுப்பித்தல் அதிகமாக அன்பியங்களிலே இடம்பெறுகின்ற விலையில் ஒரு பங்கு திருவை மாற்றம் பெற்ற புதுப்பிக்க பெற்ற ஒரு திரு அவையாக செயல்படும் என்பது உறுதி எனவே நாங்கள் இக்கால கட்டத்தில் பல்வேறு விதமான சோகங்களுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் சுமைகளுக்குள்ளும் பயணித்து கொண்டிருக்கின்ற விலையில் நாம் என்னென்ன நிலைகளில் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு தடவை சிந்தித்து பார்த்து அதற்கான பல்வேறு தந்திரோபாயங்களை கண்டுபிடித்து அதை நாங்கள் நல்ல முறையில் செயலூக்கம் பெறச்வதனூடாக நாங்கள் வெற்றி அடைய முடியும் என்பது உறுதி ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் ஏற்கனவே புதுப்பித்தலுக்கான முன்வைப்புகளை முன்னிறுத்தி அது பயணித்து கொண்டே இருக்கின்றது நாங்கள் பங்கு இருந்து கொண்டு இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து நமது அன்பியங்களை புதுப்பித்து நமது பங்கு திருகவையை புதுப்பித்து அதனூடாக வெற்றி அடைகின்ற திருகவையாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் இயேசுவே நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார் உயிர் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற அன்பியங்கள் உயிர்த்த கிறிஸ்து தருகின்ற ஆசிவாதங்களோடாக குழுமங்களை கட்டி எழுப்ப என்கிற நம்பிக்கையோடு புதுப்பித்தலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அன்பியங்களை வளர்ச்சி அடையச் செய்வோம் நன்றி